சுயம்பு மூர்த்தங்கள். ஸ்வயம்பு அல்லது சுயம்பு என்றால் தானாகவே தோன்றியது என்று அர்த்தம். சில சிவலிங்கங்கள் மனிதனால் வெட்டப்படாமல் தானாகவே லிங்கம் போற்று தோன்றி கோவில்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. இவை சுயம்பு லிங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் பல இந்து கோவில்களில் சுயம்பு லிங்கங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். முதலில் சுயம்பு லிங்கம் என்றால் என்ன, தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். சுயம்பு லிங்கங்கள் மனிதனால் உருவாக்கப்படாத சுயமாக வெளிப்படும் லிங்கங்கள். எந்த மனித முயற்சியும் இல்லாமல் திடீரென்று அல்லது மர்மமான முறையில் அவை தோன்றுமாம். அவர்கள் சுயமாக இருப்பவர்கள் மற்றும் துறவிகள் அல்லது புனிதர்கள் அவர்களை கண்டால் சுயம்பு லிங்கங்களை வைத்து அவர்கள் ஒரு கோவிலை நிறுவுகிறார்கள். ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் இதுபோன்ற லிங்கங்களை பல இடங்களில் நிறுவியதாக பல கதைகள் உள்ளன. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சுயம்பு லிங்கம் உள்ளது. லிங்கத்தின் தன்னிச்சையான தோற்றத்திற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் இருக்கிறதா? சில விசேஷ சக்திகளால் பூமியிலிருந்து கற்கள் எழ முடியுமா என்றால் ஆம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். புகழ்பெற்ற கைலாஷ் மலை அல்லது திருவண்ணாமலை போன்ற சில இயற்கை வடிவங்கள் சிவலிங்கம் போல் காட்சியளிக்கின்றன. இது இயற்கையின் கலைப்படைப்பு. சில அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டுள்ளன. மிகவும் பிரசித்தி பெற்ற அமர்நாத் ஐஸ்லிங்கம் மலைப்பிளவுகள் வழியாக நீர் வடிந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் காஷ்மீரில் உள்ள அமர்நாத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் இந்த சுயம்பு லிங்கங்களை பார்ப்பது இயற்கையான அதிசயம். நேயர்களே, சுயம்பு லிங்கங்கள் அல்லது மூர்த்தங்கள் உள்ள ஆலயங்களுக்கு சென்றால் அரை மணி நேரம் அமர்ந்து தியானித்து வழிபடுங்கள். இதனால் நல்ல பலன்கள் உண்டாகும். இதுபோன்ற பலனுள்ள மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.